மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் நாடு முழுவதும் போதிய அளவில் கிடைப்பதை அனைத்து மாநிலங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதற்கு ஆக்ஸிஜன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் நிலையில் ஆக்ஸிஜன் தேவையும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மற்றும் அதன் விநியோகம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று தில்லியில் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது சுகாதாரம் சாலை போக்குவரத்து எஃகு உள்ளிட்ட முக்கிய துறைகளை சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நாட்டின் தற்போதைய ஆக்ஸிஜன் கையிருப்பு மற்றும் உற்பத்தியின் அளவு குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் மத்திய அரசின் சார்பில் மாநில அரசுகளை அவ்வப்போது தொடர்பு கொண்டு ஆக்ஸிஜன் தேவை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அதிகாரிகள் பிரதமரிடம் தெரிவித்தனர் தொற்று பாதிப்பு அதிகமாக காணப்படும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் தில்லி சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய பனிரண்டு மாநிலங்களுக்கு இம்மாதம் இருபதாம் தேதி வரை நான்காயிரத்து எண்ணூற்றி எண்பது மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஐயாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது மெட்ரிக் டன்னும் முப்பதாம் தேதி ஆயிரத்து ஐநூற்றி தொன்னூற்றி மூன்று மெட்ரிக் டன்னும் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டது மேலும் தேவை அதிகரிப்பதற்கு ஏற்ப உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் எஃகு தொழிற்சாலைகளில் உபரியாக உள்ள ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை மருத்துவ தேவைக்கு பயன்படுத்துவது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் விநியோகம் தடையின்றி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளை பிரதமர் நரேந்திரமோடி அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு ஆலையின் திறனுக்கு ஏற்ப உற்பத்தி அளவை அதிகரிக்குமாறு யோசனை தெரிவித்ததாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது மேலும் ஆக்ஸிஜன் எடுத்து செல்லும் வாகனங்கள் நாடு முழுவதும் தடையின்றி செல்வதை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை பிரதமர் அப்போது கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஆக்ஸிஜன் கொண்டு செல்லும் வாகனங்கள் எளிதில் சென்று வர ஏதுவாக இந்த வாகனங்கள் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்யும் விதமாக ஆக்ஸிஜன் டேங்கர்களை இயக்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் ஓட்டுநர்களை தயாராக வைத்திருக்கும்படி மாநில அரசுகள் மற்றும் டேங்கர் உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் மேலும் ஆக்ஸிஜன் நிரப்பும் ஆலைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உரிய பாதுகாப்புடன் செயல்படவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது தேவைப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து ஆக்ஸிஜன் இறக்குமதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் பிரதமரிடம் விலக்கி கூறியதாகவும் பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது